குலாலம்பூர் கராக் நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் திட்டம் ஜனவரியில் தொடங்கும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பண்டிகை காலங்கள், பொது விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு உத்தேச சாலை விரிவாக்கம் தீர்வாக அமையும் என பொது பணித்துறை துணை அமைச்சர் அஹமத் மஸ்லான் தெரிவித்தார். 2029 குலாலம்பூர் கராக் நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் பணி பூர்த்தியாகும் என பரிகத்தன் நேஷனல் குவாந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் ரசாலி ஒன் நூர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது அஹமத் மஸ்லான் இத்தகவலை வெளியிட்டார். ஏவா பிரைம் பிரஹாட் நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் 45.3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 2.1 பில்லியன் ரிங்கே செலவில் அமையும் இத்திட்டம் கொம்பாக் டோல் சாவடியிலிருந்து பந்தோங் வரை சாலையை விரிவுபடுத்தும். கொம்பாக் டோல் சாவடியிலிருந்து கந்திங் செம்பா வரை தற்போதைய 3 வழி சாலையை 4 உயர்த்தும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளது. நெடுஞ்சாலையின் மற்றொரு பகுதி 2 பாதைகளிலிருந்து 3 அதிகரிக்கும். தற்போது கிழக்கு நோக்கி செல்லும் சுரங்க பாதையை ஒட்டி புதிய 2 வழி சுரங்க பாதை அமைக்கும் பணியும் இதில் அடங்கும் என மஸ்லான் தெரிவித்தாா்.